ஸோ யோசிப்பை குறித்து இந்த நாளில் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக பேசிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய அழைப்பு யோசிப்புக்குள்ள தானியலுக்கெல்லாம் எழுப்புவது ரைசிங் ஜோசப் அண்ட் டேனியல். ஆகவே தான் இந்த யோசிப்பை குறித்து தியானித்து கொண்டே வருகிறோம். யாரால் கடிந்து கொள்ளப்படுகிறோமோ அவர்களுடைய அபிஷேகம் நம்மை பாதிக்கிறது. தகப்பன் தன் பிள்ளையை கடிந்து கொள்வானால் அவன் மேல் இருக்கிற அபிஷேகம் அவனை பாதிக்கிறது. என் கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன். நீதிமன்றனை தயவாய் குட்டுவது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், என் கை அதை அல்லல் தட்டுவதில்லை. யோசேப்பு சகோதரர்களை கடிந்து கொண்டதனால் அவனுடைய இருதயம் அவனுடைய உத்தமம் சகோதரர்கள் வாழ்க்கையில வருகிறது. யோசேப்பின் சகோதரி ஒரு வழியில ஞானவான்கள், ஏனென்றால் யோசேப்பால் கடிந்து கொள்ளப்பட்டு அவனை நேசித்தார்கள். ஞானம் உள்ளவனோ தன்னை கடிந்து கொள்ள நேசிப்பானான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள்ள அவன் உன்னை நேசிப்பான். கடிந்து கொள்ளப்பட்டும் அவங்க ஊரை விட்டு ஓடலை, தற்கொலை பண்ணி சாகலை, யோசேப்பை நேசித்தாங்க. யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்தில கனமடைய காரணம் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். எகிப்தில வந்து லாக் ஆனாலும் யோசேப்பு கடிந்து கொண்டாலும் கவனித்து நடந்ததுனால கடிந்து கொள்ளுதல கனமடைந்தவர்களா இருந்தார்கள். 42:30 தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறவன் எங்களை தேசத்தை வெகு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களுடைய கடினமாய் பேசினான், கடிந்து கொண்டான். யோசேப்பு பாருங்க, அவங்களை அலங்கரிக்கிறான். ஏன்னா ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் பொற்கடக்கனுக்கும் அபரஞ்ச பூசணத்துக்கும் சரியான். அவர் சகோதரர் ரொம்ப அலங்கரிக்கிறான் கடிந்து கொண்டு. வேதம் சொல்லுகிறது, என் மகனே நீ கர்த்தருடைய சிற்சி அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்து அன்புகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். யோசேப்பு எப்படிப்பட்ட சிச்சை செய்தான்? ஒரு 4 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். மகிமைக்குள் கொண்டு செல்லும் சிச்சை, பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தில் உள்ள பெஸ்ட ஹோசேன்ல அவங்களை தங்க வைக்க போறான். அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். ஆனால் அவங்கள கொஞ்சம் சிச்சிக்கிறான். சிச்சை என்றால் தாக்குதல்கள் அடி அல்ல, கொலை செய்வதல்ல. ஒரு தவறும் செய்யாத தன் சகோதர 70 சகோதரர்களை யோராம் ஒரே கல்லிலே கொலை செய்தான். நியாயாதிபதிகள் அபிமெலேக்கு அவர்கள் போட்டிக்கு வந்துடுவார்கள் சொல்லி கிதியோனுடைய மர்மனையாட்டிகள் குமார்கள் 70 பேரை கொன்றான். யோசிப்பு பாருங்க, செக்யூர்டு ஃபீலிங், அவனுக்கு ஒரு பாதுகாப்புள்ள உணர்வுல இருக்கிறான். சகோதரர் துரோகம் செய்த போதிலும் யோசேனுக்குள் அவங்கள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மைமைக்குள் கொண்டு செல்லும் சிச்சை. சிச்சை என்றால் வார்த்தையினால அவங்களை சற்று திருத்துவது. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ, என் மகனே என் போதக சிச்சையே ஜீவ வழின்னு போட்டிருக்கு. அப்போ போதகத்தினால சிச்சிப்பது, வார்த்தையினால திருத்துவது தான் சிச்சையை ஒளி, அடித்து நொறுக்குவது அல்ல. யோசேப்பினுடைய சிச்சை மகிமைக்குள் கொண்டு செல்லும் சிச்சை. ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. காணான் அவனுக்கு உண்டாயிருக்கிற மகிமைக்குள் தன் சகோதரர்களை கொண்டு செல்வதற்காக சில கரெக்ஷனை யோசேப்பின் சகோதரர்களை சிச்சிக்க காரணம் தன் சகோதரர்கள் மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும், இல்லை என்றால் கானானுக்குள் போசேனுக்குள் செழிப்பிற்குள் நிறைவுக்குள் சர்ப்ளஸ்க்குள் வர வேண்டும், பிளஷருக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக அவர்களை சிச்சிக்கிறான். மகிமைக்குள் கொண்டு செல்லும் சிச்சை. 2வது நிலைநிறுத்தும் சிச்சை. கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அவங்க எகிப்தில் இருக்க வேண்டும். கொஞ்ச காலம் பாடலுக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு தன் சகோதரரை நிலைநிறுத்தும்படியாக
அவர்கள் சீர்படுத்துகிறான், ஸ்திரப்படுத்துகிறான், பலப்படுத்துகிறான், நிலைநிறுத்துகிறான். மகிமைக்குள் கொண்டு செல்லும் சிச்சை மாத்திரமல்ல, நிலைநிறுத்தும் சிச்சை. மூன்றாவது ஒரு சிச்சை பார்த்தீங்கன்னா, பஞ்ச காலத்தில் தப்பித்து கொள்ளும் ஒரு சிச்சை. சோதனையோடு கூடிய தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை உருவாக்கி கொடுக்கிறார். இன்னும் 5 வருடம் பஞ்சம் உண்டு, 70 பேரை சமாளிக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. எலியாவினுடைய அற்புதங்களினாலே விதவை சாரிபா, தகப்பன் வீட்டார் எல்லாரும் போஷிக்கப்பட்டார். இங்கு 5 வருடங்கள் அது 3 வருடம், இங்கு 5 வருடம் 70 பேர் போஷிக்கப்பட வேண்டும். பஞ்சத்திலே தப்பித்துக் கொள்ளும்படியாய் சோதனையோடு கூடிய தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை யோசேப்பு உருவாக்க கூடுமானால், உங்க வாழ்க்கையில கூட தேவன் தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை உருவாக்குகிறார். சிச்சித்து பல ஆலோசனைகளை கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில நிலைநிறுத்தும்படி. என்னுடைய வாழ்க்கையிலே மகிமைகளை கொண்டு செல்லும்படியாய் நம்மை தேவன் வார்த்தையினால கடிந்து கொள்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புவதற்கு ஏதுவான சிச்சை இல்லாட்டி துக்க ஆவிக்கேற்ற துக்கம் அடைந்து உண்டாகிற மாற்றம். 2 கொரிந்தியர் 7:10, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்து எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு, இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலேயும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். தேவனுக்கேற்ற துக்கம், மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம், 7 முறை எவ்வளவு நியாயம் சொல்லுதல், எவ்வளவு ஜாக்கிரதை, எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு பயம், எவ்வளவு ஆவல், எவ்வளவு பக்தி வைராக்கியம், எவ்வளவு கண்டிப்பு, இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் அன்பினால் நம்மை சிச்சிக்கிறார், கடிந்து கொள்கிறாரே, ஒரு அடித்து நொறுக்குகிற தேவன் அல்ல. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல சிச்சிக்கிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமக்கிற கர்த்தர். ஸோ கடிந்து கொள்வதில் கவனித்து நடக்கிறவனும் விவேகி, கடிந்து கொள்வதில் வெறுக்கிறவன் சாவான், கடிந்து கொள்வதில் வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். வேதைகளிலே புத்தியினரே, எந்த மட்டும் உங்கள் புத்தியினத்தில் நிலைத்திருப்பின் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன். கடிந்து கொள்ளுதலை கேட்க கேட்க அபிஷேகம் கூடும். நீதிமான் என் தலையை தயவாய் கொட்டுவது, என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், என் கை அதை அலல் தட்டுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறான். உங்கள் வாழ்க்கையில கூட தேவன் சிச்சியாத புத்திரன் உண்டோ, ஸோ நம்முடைய பிள்ளைகளாய் நினைத்து ஆவியானவர் நம்மளை சில நேரம் ஆலோசனை சொல்லுகிறார். நம்முடைய பெற்றோர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள், போதகர் ஆலோசனை சொல்கிறார்கள், ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் கூட சில நேரம் ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஸோ நம்ம திருத்த தயாராக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி. யோசேப்பின் சகோதரன் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 70 வருடங்கள், யோசேப்பு நாட்கள் வரை 430 வருடங்கள் அவர் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாய் நான் உங்களுக்காக ஜெபிக்க விருப்பப்படுகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால மகிமைக்குள் கொண்டு செல்லும் சிச்சை எங்கள் வாழ்க்கையில் என்று கொண்டு வந்திருக்கிறேன். இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. நிலைநிறுத்தும் சிச்சை, கொஞ்ச காலம் பாடுன்னு இருக்கிற எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பஞ்சத்தினை தப்பித்துக் கொள்ளும் சிச்சை, சோதனையோடு கூடிய தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை உருவாக்குகிற கர்த்தர், மனம் திரும்புவதற்கு ஏதுவான சித்தை, தேவனுக்கு ஏற்றதுக்கும் பின்பு மனசாபத்துக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு, இந்த காரியத்திலே எல்லா விதத்திலையும் எங்களை சுத்தவான்கள் என்று விளங்கப்பட உதவி செய்ததற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பான், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன், ஆண்டவரே ஞானம் உள்ளவன், அன்று கடிந்து கொள்வதை கவனித்து நடக்கிறவன், விவேகி, ஞானம் உள்ளவன், கனமடைவான், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.